எஸ்ஜி பார்மசி கல்லூரியில் 16வது பட்டமளிப்பு விழா கல்லூரி கலை அரங்கத்தில் நடைபெற்றது. பிஎஸ்ஜி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து பேசினார். அப்போது அவர்கள் பேசுகையில் நிபுணர் ஆசிரியர்களை உள்ளடக்கிய தரமான கல்வியை வழங்கும் நிறுவனத்தின் வளர்ச்சியை எடுத்துரைத்தார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், ஒத்துழைப்புகள் மற்றும் தொழில் முனைவோர் பிரிவின் முன்முயற்சிகள், 5 கிராமங்களை தத்தெடுக்கும் யுபிஏ திட்டம் நிறுவனத்தின் மேம்பாடு மற்றும் மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை அவர் வலியுறுத்தினார். முதன்மை விருந்தினர் அவினாசிலிங்கம் மகளிர் கல்வி நிறுவனம் துணைவேந்தர் டாக்டர் வி பாரதி ஹரிசங்கர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். தொடர்ந்து அவர் பேசுகையில் பரிந்துரைக்கப்பட்ட மருந்து சிறந்ததாக இருக்கும்போது மருத்துவர் பொதுவாக நன்மதிப்பை பெறுகிறார். ஆனால் அதை குறைக்க வெற்றிகரமான மருந்தை வெளியே கொண்டுவர கடுமையாக உழைத்தவர்கள் மருந்தாளுநர்கள். அவர்கள் நோயாளியின் ஆலோசகராக மாறுகிறார்கள். ஏனெனில் பெரும்பாலான பொதுமக்கள் ஒரு மருத்துவரை அணுகுவதற்கு முன்பே அவர்களை அணுகுவார்கள் என்றார். பிஎஸ்ஜி மருந்தியல் கல்லூரியின் முதல்வர் ராமநாதன் பேசுகையில், ஒரு ஆசிரியராக நாங்கள் உங்கள் மீது தீர்மானிப்பது ஒருபோதும் தோல்வியடையாது என்றார். 154 மாணவர்கள் தங்களின் பட்டப்படிப்பு சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர். சிறப்பாக செயல்பட்ட இருவருக்கு சிறப்பு விருதுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர், உயர் அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.